ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்கேன் நானு. படம் நல்லா வந்திருக்கு. கடமை இந்த திரைப்படத்து மூலிமா நான் இயக்குனரா அறிமுகமாயிருக்கேன். நடிக்கிறதுக்கு வயசு என்ன இருக்கு, எது வேணாலும் நடிக்க வேண்டியது. படம் நல்லா இருக்கு. போலீஸ் கதையில் யார் நடித்தாலும் எத்தனை வாட்டி எடுத்தாலும் அந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கிற ஒரு படம் தான் கமர்ஷியலாக. சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது பரவாயில்ல. அது ரொம்ப இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஓரளவுக்கு நியாயமாக பண்ணியிருக்காரு. படம் போலீஸ் எல்லாம் நேர்மையாக இருக்கணும்ன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம், அவேர்னஸ், ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து பார்க்க வேண்டிய படம். என்னுடைய கடமை என்ற திரைப்படத்தை ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்க பார்த்தாங்கன்னா தன்னுடைய பொண்ணை தனியாக எக்காரணம் போட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. வீம்புக்காக நகையை போட்டு நைட்டில் தனியாக நடந்து வர மாட்டாங்க. காவல்துறைக்கும் சமூக விரோதிகளுக்கும் இடையில் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த படத்தை. வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்கவுங்க கடமையை செய்யணுங்கிறத எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக ஒரு கேரக்டராக வச்சு ஒரு காவல்துறை அதிகாரி முதல் எடுத்துக்காட்டாக இருந்தால் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சீராளனை அந்த கேரக்டராக ஒரு மேலே வச்சு அதை வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். படம் இது வந்து பெண்கள்லாம் பார்க்க வேண்டிய படம். படத்தில் வந்து என்னென்ன நடக்கிறது, இனி காலகட்டங்கள் என்ன நடக்குதுன்றதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டியிருக்காரு டைரக்டரு. துணிச்சலாக ஒருத்தர் புதுசாக எடுத்திருக்காரு. அவரே டைரக்ஷன், அவரே ஹீரோ அடிச்சிருக்காரு, அவரே எல்லாம் பண்ணியிருக்காரு. அது இந்த இந்த விக்ரம் இல்லை, இந்த விக்ரம் படம் பண்ணார், அவர் ஸ்டைலில் ஒரு கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு. போலீஸ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. போலீஸ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரோ எவரோன்னு தெரியாத ஒரு ஆம்பளையோட பழகிட மாட்டாங்க. இப்படி ஒரு நல்ல விழிப்புணர்வு உள்ள கடமைங்கிற படத்தை நான் தயாரிச்சிருக்கேன் நான். இந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளை எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பாக செயல்படுவாங்கங்கிறத நான் உறுதி சொல்கிறேன் நான். இந்த படம் பார்க்குறதுக்கு இன்றைய காலகட்டத்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பிடிச்ச கதையாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணும். இப்போ ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி இன்றைக்கி இரண்டாவது நாள் ஓடிக்கிட்டுருக்கு. படம் நல்லா வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. மேலும் மேலும் இன்னும் ஆதரவு கொடுத்து எங்களை வெற்றியடைய செய்யணும்னு உங்களை வந்து கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு கடமை தவறாத ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறத மிக தத்துருவமாக டைரக்டர் சங்கர் எனக்கு அந்த படத்தில் விளக்கமாக கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு முறையும் குற்றவாளிகளை கொண்டு போகும்போது குற்றவாளிகள் அத்தனை பேரும் தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் இவருக்கு மனசு கேட்கலை. மனசாச்சு உறுத்திக்கிட்டே இருக்குது. வேறு வழியாக இல்லாமல் இது மாதிரி ஆளுங்களை விட்டால் ஆழம் உழுகு மாதிரி அப்படியே பறந்து போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆன பிறகு அந்த அக்யூஸ்டை ஒழிக்கிறாரு. அதன் பிறகு இந்த படத்தில் சீராளன் சார் வந்து அவர் முக்கிய ரோலாக நடிக்க வச்சு கதாநாயகனை நடிக்க வச்சுருக்கேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் வேடத்தில் சிறப்பாக பண்ணியிருக்காரு. கதாநாயகியாக சந்தியா நடிச்சிருக்காங்க. பீமாராவுங்கிற வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரெண்டு பாடல்கள் இருக்குது. ஒரு பாடல் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு பாடலாக இருக்கும். இன்னொன்று வந்து தீம் சாங்காக இந்த கதையோட அழுத்தத்தை சொல்லி சொல்கிற மாதிரி நல்ல பாட்டு ரெண்டு பாடல்கள் படத்தில் இருக்குது. அதன் பிறகு இந்த படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம். திரைக்கதையை சொன்னோம்னா ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே சொல்லுவாங்க. அந்த பேட்டர்னில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் ரசிக்கும்படியான ரசிகர்களுக்கு விருந்தாக இந்த கடமை திரைப்படம் இருக்கும். போலீஸ்காரங்க அப்படியே இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கடமை நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நடித்தவங்க அத்தனை பேர் நல்லா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் படம்ன்றதுனால வரவேற்புக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட் சீன்லாம் வந்து ரொம்ப அது ஒரு மாதிரியாக போகுது. அது இப்போ கல்ச்சரில் வந்து அது ஒரு அமௌண்ட் அது பிரச்சனை அப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியுது. வேறு எதுவும் ஒன்றும் அப்படி வேறு என்ன புரியுதை பார்த்தா புரியுது 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 புரியுது. ஏ நீங்கள் நடிச்சிட்டீங்களா? இல்லை போலீஸ் கேரக்டர் எனக்கு அந்த இது அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிரு. கடைசியில் வந்து ஒரு ஏஜான இல்லை இல்லை அது அந்த கேரக்டர் வந்து போலீஸ் கேரக்டர் வந்து கடைசியில் டெத் ஆகுது. அது அந்த இல்லை எனக்கு பிடிச்சது அந்த
கடமைன்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கணுன்றத வலியுறுத்தி சொல்லணுன்றதுக்காக நான் தான் அந்த கடமைன்னு டைட்டில் வச்சுருக்கேன் சார். கடமை என்ன மாதிரி என்ன படம்? கடமை வந்து காவல்துறைக்கும் சமூக விரோதிக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் சார் கடமை. எம்ஜிஆர் படம் ஏற்கனவே வந்துருந்தது. ஆமாம், அந்த படம் மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக எம்ஜிஆர் படம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காவல்துறையை பற்றி எடுத்திருப்பாங்க. அதன் பிறகு அர்ஜுன் சாரும் வந்து கடமைன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, அதுவும் நல்லா பேசப்பட்ட படம். அதேமாரி இந்த படமும் வந்து கடமைன்ற டைட்டில் இருக்கிறதுனால நல்லா ரீச் ஆகிருக்கு. இதுவும் ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படமாக வந்து இது மக்களுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். மக்கள் பேர் ஆதரவு தரணும். ஏசி மட்டும்னா மெயினாக காமிச்சிருக்கீங்களா இல்லை வந்து மற்ற கான்ஸ்டபிள் அந்த மாதிரி அவங்க எல்லாம் எல்லாம்? ஆமாம் சார், இது இது இந்த கதை இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் மெயின் ரோல் வந்து ஹீரோ சார் சீராளன் சார் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு சிபிசிஐடி கேரக்டரில் பிரபாகரன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வந்து நாகராஜன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது காவல்துறையில் அதேமாதிரி பீமாராவர் வந்து டிசி அவருக்கும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏசிக்கும் டிசிக்கும் நடக்கிற ஒரு கதைக்களத்தில் சமூக விரோதிகளை மிங்கிள் பண்ணி ஒரு நல்ல கதையாக மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் சார். மக்கள் ஆதரவு தரணும். சொல்லுங்கள் சார். இது அருமையான ஒரு மேட்டர், இது எல்லாரும் பார்த்து ரசிங்க, சிறப்பாக இருக்கும் இந்த படம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் உள்ளவங்க வந்து பார்த்தாங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செய்யுங்க. இந்த படத்தில் சுக்கிரன் சங்கர் அப்படிங்கிறவர் இயக்குனராக செயல்பட்டிருக்காரு, ரொம்ப அருமையாக இருக்குது. பாபுன்னு ஒருத்தர் கேமராமேன், மியூசிக் டைரக்டர் வந்து பிரசாத் கணேஷ், இதில் வந்து நடிகை வந்து சந்தியான்னு ஒருத்தங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. எடிட்டர் பன்னீர்செல்வம், எடிட் பண்ணுவீங்களா? எடிட் பண்ணுவீங்களா? என்ன ஊர்லலாம் எடுத்துருக்கீங்க? லொகேஷன் சென்னை சிட்டியில். ஒவ்வொரு இடம் சென்னை சிட்டியில் நாங்கள் போகாத இடமே கிடையாது. மவுண்ட் ரோடு ஃபுல்லாக எடுத்துட்டோம். கோடம்பாக்கம் ஏரியா, டி நகர் ஏரியா, பீச்சு, இது மாதிரி இடங்களில் எடுத்திருக்கோம். அற்புதமாக படம் வந்திருக்கு. எல்லாமே நைட் எஃபெக்டோடு இருக்குது. பார்க்குறவங்க நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்தளவுக்கு படம் எடுத்திருக்கோம். நாங்கள் புதுமுகங்களை வச்சு எடுத்தாலும் யாரும் புதுமுகம் மாதிரி நடிக்கவே இல்லை. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சிருக்காங்க இந்த கதையில். நானும் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு வேணா நம்ம இருக்கலாம், ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்கேன், அழகாக நடிச்சிருக்கேன். இது எல்லாருமே பாராட்டுறாங்க. வணக்கம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். சேனல் பண்ணி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிக்கிறது உண்மையிலே அவர் பாராட்டினா அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நன்றி, வணக்கம்.